சிவ மந்திரமே யுக தர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். சித்தர்களின் தாய் தெய்வம் வாழை தாய் இருந்தாலும் ஏவல் வேலைகளை செய்ய இந்த ஆதார சூட்சும தேவதை சித்தர்களுடன் இருந்தது. ஆரம்பத்தில் சிவபெருமான் சித்தர்களை பூமியில் அவதரிக்க செய்த போது அவர்களுக்கு உதவி செய்ய திருக்கைலாயத்திலிருந்து ஒரு தேவதையை அனுப்பினார். முக்காலம் சொல்லக்கூடியதாகவும் சித்தர்களுக்கு ஏவல் வேலைகள் செய்யும் தேவதையாகவும் இந்த தேவதை விளங்கியது. சிறு தேவதை என்றாலுமே உயர் தெய்வ லட்சணங்களுடன் இருந்தது. எந்த ஆபத்தும் தராத சித்தர்களின் ஏவல் வேலைகளை செய்த ஒரு சிறு தெய்வ வகை தேவதை ஆகும். அதன் பிறகு அகத்தியருக்கு அஞ்சன பூதம் என்ற ஒரு பூதமும், மற்ற சித்தர்களுக்கும் ஒவ்வொரு பூதங்கள் மற்றும் தேவதைகளை அவர்கள் கூட வைத்திருந்தார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முக்காலம் சொல்லக்கூடியதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏவல் வேலைகளை செய்யக்கூடியதாகவும் இருந்தது இந்த ஆதார சூட்சும தேவதை ஆகும். தம்மிடம் உள்ள சுவடிகளையும் மந்திரங்களையும் பாதுகாக்க உருவாக்கியதுதான் கொல்லிப்பாவை ஆகும். இந்த தேவதையை சித்தர்களை உருவாக்கினார்கள். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஆதார தேவதையானது சிவபெருமானால் திருக்கைலாயத்திலிருந்து சித்தர்களின் உறுதுணைக்காக அனுப்பப்பட்டதாகும். மாந்திரிகம் கற்றுக்கொள்பவர்கள் மற்றும் மாந்திரிகம் கற்றுக்கொள்ளாதவர்கள், கிரகஸ்தர்கள், ஆன்மீக பாதையில் முன்னேற்றமடைய விரும்புபவர்கள், முக்திக்கான பாதையில் செல்பவர்கள் அனைவருக்கும் இந்த தேவதை வழிகாட்டும். கிரகஸ்தர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல இந்த தேவதை சித்து மிக மிக அவசியம். மந்திரத்தை வெறும் 20,000 உரு ஜபித்தால் போதுமானது. இந்த தேவதைக்கான மந்திரம் உள்ளது. எந்திரமாக சிவ பஞ்சாட்சர எந்திரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் மெய்ப்பொருள் யோக பயிற்சி முடித்து சிவபெருமானுடைய மந்திரம் ஜபித்து ஆதிகுரு சிவபெருமானை வழிபட்டு, அதன் பிறகு அகத்தியரை வழிபட்டு, அதன் பிறகு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான சித்தர் யார் என்று கண்டறிந்து அவரை தியானித்து, அதன் பிறகு பாலா திரிபுர சுந்தரி வாழை மனோன்மணி தாயை தியானித்து, கணபதியை தியானித்து, உங்கள் குலதெய்வம் குரு அனைவரையும் தியானித்து மந்திரம் ஜபம் செய்தால் இந்த தேவதை உங்களுக்கு சித்தியாவாள். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள். ஜெய் வராகி அன்னையருள்.